ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சீ ஃபுட் ரெசிபி, ஸ்குவிட் மசாலா, கனவா மசாலா. இது ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கனவா மீன் மட்டும் வாங்கியாச்சுன்னா போதும், வீட்டில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். கடையில் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ 250 கிராம் கனவா மீன் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரிங் ரிங்காக கட் பண்ணியிருக்கேன், வேணும்னா ஸ்குவேராக கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்தது எண்ணெய், வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கியது 1, கருவேப்பிலை, தக்காளி 1, மிளகாய் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1 போதும். அடுத்து மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூளும் சீரகத்தூளும் எனக்கு வந்து கலந்தே வந்து வீட்டு மசாலாவில் அரைச்சிருக்காங்க. ஸோ 2/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் மண் பாத்திரத்தில் சமைக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரத்தில் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி. அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை எப்போவுமே பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கணும், அதுதான் அந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பேஸ்ட் ஃபார்மில் வேண்டாம் அப்படின்னா இஞ்சி பூண்டை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். மிளகாவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நான் 1 மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ரெட் சில்லி பவுடர். அதனால் காரம் ஜாஸ்தியாகிடக்கூடாதுங்கிறதுக்காக 1 மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசீற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியா தூள், சீரகத்தூள், மிளகாய் தூள். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மேலாப்ப தெளிச்சுக்கலாம். மசாலா வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கனவா மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், நல்லா கலந்துக்கோங்க. இது நான் ஓப்பனில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன், மூடி போட போகிறதில்ல. மூடி போட்டாச்சுன்னா ஸ்குவிட்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் அது கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ எனக்கு ரோஸ்ட் ஃபார்மில் தான் வேணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி தான் வந்து சமைக்க போகிறேன். இது கரெக்ட் டைமில் குக் பண்ணி எடுக்கணும், ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே சமயத்தில் நான்வெஜ் சமைக்கும் போது நல்லா குக் பண்ணி தான் வந்து சாப்பிடணும், அண்டர் குக்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ இதே ஃபார்மேட் தான் வந்து நம்ம சிக்கனுக்கும் இறால் சமைக்கிறதுக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நிறையா ரெசிபீஸ் இதை வச்சே செஞ்சிடலாம். இப்போ பெப்பர் பவுடர் அதாவது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இது காரமாக இருக்கும் இந்த ரெசிபி, வேண்டாம். காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சைப்பழம் புளிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு, கனவா மசாலா. இதை வந்து சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் டேஸ்ட் பார்க்கலன்னு தான் பார்த்தோம், ஆனால் ரொம்ப சுவையாக இருந்தனால ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.